அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹ் பரக்காத்துஹு தினமும் ஓர் இறைவசனம் அனாதைகளின் சொத்துக்களை அநியாயமாக உண்போர் தமது வயிறுகளில் நெருப்பையே நிரப்புகின்றனர் நரகில் அவர்கள் கருகுவார்கள் திருக்குர் ஆன் அந்நிசா நான்காவது அத்தியாயம் பத்தாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே தம்மை நம்பி ஒப்படைக்கப்பட்ட அனாதைகளுடைய பொருட்களை ஒருவர் அநியாயமாக உண்டால் அவர் தனது வயிற்றில் நெருப்பையே சுமந்து கொள்கிறார் அதாவது நரகத்திற்குரிய வேலையையே அவர் செய்து கொண்டிருக்கிறார் என்பதை இவ்வசனம் தெளிவுபடுத்துகின்றது அதை தொடர்ந்து வரக்கூடிய நரகில் அவர்கள் கருகுவார்கள் என்ற வாசகம் இந்த கருத்தை உறுதிப்படுத்துகின்றது எனவே தம்மை நம்பி ஒப்படைக்கப்பட்ட அனாதைகளுடைய பொருட்களின் விஷயத்தில் அல்லாஹுவை அஞ்சி நடந்து கொள்வதே நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்கான வழியாகும் وآخر دوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته